ரிமோட் கண்ட்ரோல் ஆர் ரிமோட் டெஸ்க்டாப், அதாவது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுற வித்தை. இந்த வித்தையை நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க. விஎன்சி யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை எனி டெஸ்க் யூஸ் பண்ணியிருக்கலாம், டீம் வியூ யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் எப்போவாச்சும் வந்து ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? நான் தேடி பார்த்துருக்கேன். ஏன்னா என்னோட ஒரு ஃபோன் டேமேஜ் ஆச்சு, டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இன்னொரு ஃபோன்லேருந்து அதை கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்குமே, மியூசிக் கேட்கறதுக்கு ஒரு MP3 பிளேயர் ஆச்சும் யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ அதுக்கு வழி இருக்கான்னு செக் பண்ணேன். ஸோ அப்போ தான் எனக்கு இது கிடச்சிது. ஐ மீன் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு இருக்குல்ல, ஆண்ட்ராய்டில் அதுக்கு ஒரு வழி இருக்குது. இன்றைக்கி எப்படி ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வித் அட் பீங் செட், இட்ஸ் ஐ தமிழன், டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர், ஹியர் வி கோ. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் என்னென்னா ஆண்ட்ராய்டு. ஸோ ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி கூகுள் சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பேஜை கண்டிப்பாக எப்படியா வந்து சேர்ந்துருவீங்க. இல்லைனா ஆண்ட்ராய்டு டவுன்லோட் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியும், டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ரெண்டு செட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ஒன்று வந்து ஆண்ட்ராய்டு, வெறும் ஆண்ட்ராய்டு. ஸோ எந்த மொபைல் ஃபோனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணுவீங்க. எந்த ஃபோனில் இருந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஆண்ட்ராய்டு மிரர் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இங்கேருந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும், இல்லாட்டி ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் ப்ளே ஸ்டோரில் இருந்துச்சுன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த எமுலேட்டரில் நான் இன்னும் லாகின் பண்ணல, நான் யூஸ் பண்ணியிருக்க எமுலேட்டரில். ஸோ நான் என்ன பண்ணேன், அவங்களோட வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன். சரி, லெஃப்ட்டில் இருக்கிறதுல ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இதை தான் நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ரைட் சைடில் இருக்கிற இல்லை ஏர் மிரர் இருக்குது, இதிலிருந்து நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ நீ உள்ளே போகும்போது இப்போது என்ன கேட்கணும், உங்களை லாகின் பண்ண சொல்லுவாங்க. பை டிஃபால்ட்டாக என்ன இருக்கணும், 200 MB தான், ஒரு மாதத்துக்கு 200 MB கோட்டா அந்த மாதிரி தான் அது லிமிட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட எங்கேயோ போய் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ரிமோட் கனெக்ஷன் டேட்டா யூசேஜ் கோட்டா 200 MB, ரீசர்ச்சின் 30 MB, அதாவது ஒரு மாதத்துக்கு 200 MB தான் யூஸ் பண்ண முடியும்னு போட்டுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அதை எக்ஸாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா, புதுசாக இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம அதை தானே காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபைன், சரி. இப்போது நெக்ஸ்ட் விஷயம், நம்ம பெர்மிஷன்ஸ் எனேபிள் பண்ணணும். பெர்மிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், பெர்மிஷன்ஸ் எனேபிள் பண்ணாமல் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணணும், நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன், இந்த G011A வந்து இந்த பர்டிகுலர் டிவைஸ் தான், இதை நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் என்னென்னா பெர்மிஷன் எரர் அப்படிங்கிற வரும், இங்கே பெர்மிஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு இந்த செக்யூரிட்டி அண்ட் ரிமோட் ஃபீச்சர்ஸ்னு இருக்குல்ல, இதில் போய் இந்த ஸ்க்ரீன் மிரரிங்கை எனேபிள் பண்ணணும். இதை டிஃபால்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேட்டுரும், அது ஆட்டோமேட்டிக்காக கேட்டுரும். ஸோ பெர்மிஷன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணுவீங்க. ஓகே ஃபைன், ஸ்டார்ட் ஓவர் ஆல்ட்ரட், ஓகே ஸ்டார்ட் அண்ட் ஒன் வே ஆடியோ இருந்துட்டு போட்டேன். எது இதெல்லாம் எனேபிள் பண்ணணும்னு தோணுது, உங்களுக்கு எந்தெந்த ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு எது இதெல்லாம் எனேபிள் பண்ணணும்னு தோணுதோ, ஐ மீன் உங்களுக்கு ரிமோட்டாக யாராவது உங்களோட கம்ப்யூட்டர், ஐ மீன் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இன்னொரு ஒரு ஃபோன் ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு ஃபோனை நீங்கள் ஆஃபீஸில் வச்சிருக்கீங்க, கண்ட்ரோல் பண்ணும்போது ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியணும்னு நினச்சிங்கன்னா அதை எனேபிள் பண்ணிக்கோங்க, வேண்டாம் நினச்சிங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் கேமராவை எனேபிள் பண்ணலாம், ஸ்க்ரீன் மேரிங், ரிமோட் கண்ட்ரோல், பிளாப்ளா, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இந்த பெர்மிஷன் நீங்கள் என்ன பண்ணணும்னு எனேபிள் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, லைக் சம்டைம்ஸ் இந்த எமுலேட்டர் என்ன வந்து என்னோட வேலையை ஒழுங்காக பார்க்க விடாது. பட் ப்ரொசீஜர் இது தான், மொபைல் ஃபோனில் கண்டிப்பாக இருக்காகும், நான் அதை அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு டெமோ பண்ணி காட்டுறதுக்கு ஃபோன்லேருந்து அது கேமராவும் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ புரிஞ்சுக்கோங்க, சப்போஸ் இது ஒர்க் ஆகலைனா இதே மெசேஜை நீங்கள் இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ரீட்ரை கொடுக்குறேன், ரீட்ரை கொடுக்கும்போது மோஸ்ட் ப்ராபபிளி ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆகவில்லை என்றால் யூ கெட் த பாயிண்ட், லைக் சம்டைம்ஸ் இட்ஸ் பக்கி. பட் ஃபோனில் கண்டிப்பாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நான் முதலே சொல்லிடுறேன். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி என்ன பண்ணுறேன் அப்படின்னு மனசு கேட்காம நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன் ரெண்டு ஃபோன்லையும், ரெண்டு எமுலேட்டர்லையும் நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் லாகின் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரொசீஜர் ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் இருக்கக்கூடாது. பட் த திங் இஸ், ஒரு இடத்துல ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணுவீங்க, எதில் எதை கண்ட்ரோல் பண்ணணுமோ அதில் ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணுவீங்க, எதிலிருந்து கண்ட்ரோல் பண்ணணுமோ அதில் வந்து ஆண்ட்ராய்டு மிரர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டெக்னிக்கலி இது இன்னும் சிங்க் ஆகிட்டே இருக்குது, நம்ம கண்ட்ரோல் கொடுத்து பார்க்கலாம் இந்த டைம் அது ஒர்க் ஆகுதான்னு சொல்லி. ஏன்னா பெர்மிஷன்ஸில் இதில் ஸ்க்ரீன் மிரரிங் நம்ம இது தான் பண்ணிச்சிருக்கோம், சாரி ஸ்க்ரீன் மிரரிங் தான் எனேபிள் பண்ணியிருக்கோம், மை பேட். அண்ட் இருந்துட்டு போட்டு பிரச்சனை இல்லை, கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. மோஸ்ட் ப்ராபபிலி ஒர்க் ஆகலாம், இல்லை ஒர்க் ஆகாமலும் போகலாம். பட் திங்க் இஸ் லைக் யூ கெட் த பாயிண்ட், லைக் இந்த எமுலேட்டரில் ADB சப்போர்ட் ப்ராப்பராக இல்லைனா இது ஒர்க் ஆகாது. ஃபோனில் ஒர்க் ஆச்சு, நான் அந்த ஒரு கேரண்டியில் தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு இது தேவைப்படும் எனக்கு தெரியும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஒருவேளை இதை இப்போதைக்கு டெமோ பண்ணி காட்ட முடியலனாலும் என்னை மன்னிச்சிருங்க. பட் இந்த மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும், எனக்கு ஒர்க் ஆச்சு, உங்களுக்கும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஸ்டேஜுக்கு அடுத்து இங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அங்கே தெரியணும். இப்போது அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு தெரியவில்லை, பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் மிரரிங் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் அந்தளவுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ட்ரை தட் ஒன். செக்யூரிட்டி அண்ட் ரிமோட் ஃபீச்சர்ஸ், ஸ்க்ரீன் மிரரிங் மொத்தமாக ஆனில் தான் இருக்குது. பட் ஃபார் சம் ரீசன் இது வந்து கனெக்ட் ஆகலை, அதான் நான் சொன்னேன்ல பக்கியாக தான் இருக்குது எமுலேட்டரில். பட் இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபோனில் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஐ.Tamizhan, பை, ஹேவ் ஃபன் அண்ட் டேக் கேர். மேபி நான் வரல வச்சு வித்தா கட்டலாம்னு நினைக்கிறேன். ஐ கேண்ட் ஆஃப் லைக்
திஸ் கேமரா, திஸ் ஆங்கிள், திஸ் கலர், வா வா. சரி, பாய், ஹேவ் ஃபன், டேக் கேர், பாய் பாய்.